திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் 41வது வார்டில் போட்டியிடுகின்ற மதிமுக வேட்பாளர் சங்கீதா தேர்தல் பிரச்சாரத்தின் நிறைவு நாளில் தொடர் பிரச்சாரம் மேற்கொண்டார். மத்திய மாவட்ட மதிமுக செயலாளர் கே எம் ஏ நிஜாம் பிரச்சாரத்தை தொடங்கி வைத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். 41வது வார்டு தேர்தல் பணிக்குழு தலைவர் வழக்கறிஞர் எம் எஸ் சுதர்சன், அரசியல் ஆய்வு மைய உறுப்பினர் ராதாசங்கர் பிரச்சாரத்தை ஒருங்கிணைத்தனர். பம்பரம் சின்னத்தில் வாக்களித்த 41வது வார்டு வேட்பாளர் சங்கீதாவை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்தால் அனைத்து தெருக்களிலும் கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்படும், அனைத்து வீடுகளுக்கும் நாள்தோறும் குடிதண்ணீர் தடையின்றி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும், தெருக்களில் குப்பைகள் வேலிக்கருவை மரங்கள் அகற்றப்பட்டு பசுமை வார்டாக பராமரிக்கப்படும், பொதிகை நகரில் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும், நகர பேருந்து முறையாக வந்து செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும், படித்த இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு மையம் அமைக்கப்படும், அரசின் நலத்திட்டங்கள் அனைத்தும் நேரடியாக 41வது வார்டு மக்களை சென்றடைய துரித நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற துட்டு பிரசுரங்கள் வழங்கி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கும் திமுக, மதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மனிதநேய மக்கள் கட்சி, முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வாக்கு சேகரித்தனர். மறுமலர்ச்சி திமுக வேட்பாளர் சங்கீதா 41வது வார்டுக்குட்பட்ட பொதிகை நகர், சங்கராபுரம், பிஎன்டி காலனி, பாக்யநாதன் தெரு, விக்டர் தெரு, பாரதி தெரு, பெருமாள்புரம் கார்டன் தெரு, ஒப்பான்குளம், காமராஜர் சாலை, சிதம்பரா நகர், பயோனியர் குமாரசாமி நகர், எஸ்டிசி ரோடு, வெங்கடாச்சலம் கிரிநகர், சாரோன் நகர், அப்பல்லோ காலனி, நேதாஜி நகர், தெண்டல் நகர், விஜிபி நகர், கேஎம்ஏ நகர், பாரதி நகர், குடிசை மாற்று வாரிய காலனி, ஆசிர்வாத நகர், திருவள்ளுவர் நகர், திருமறை நகர், நாராயண நகர், குறிஞ்சி அவென்யூ, கேஎல்என் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று பம்பரம் சின்னத்தில் வாக்கு சேகரித்தார். 41வது வார்டு தேர்தல் பணிக்குழு தலைவரும் மாநில சட்டத்துறை துணைச் செயலாளருமான வழக்கறிஞர் எம் எஸ் சுதர்சன், அரசியல் ஆலோசனை குழு உறுப்பினர் கல்லத்தியான், டெல்லி செந்தூர் பாண்டியன், மதிமுக பொதுக்குழு உறுப்பினர் ஆல்வின், பகுதிச் செயலாளர்கள் மணப்படை மணி, ஒன்றிய செயலாளர் மிலிட்டரி சந்திரசேகர், இளைய இசை முரசு அலாவுதீன், மாநில பொறியாளர் அணி சரவணன், திமுக நிர்வாகி பாறை ராமச்சந்திரன், மதிமுக வட்டச்செயலாளர் ஜான் கென்னடி, மதிமுக அரசியல் ஆய்வு மைய உறுப்பினர் ராதாசங்கர், பேச்சாளர் பொட்டு சுந்தர், முத்துஜி, மகளிரணி நிர்வாகிகள் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வெற்றி வேட்பாளர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசியல் ஆய்வு மைய உறுப்பினர் அன்பு சகோதரர் ராதாசங்கர் அவருடைய துணைவியார் திருமதி சங்கீதா அவர்களுக்கு உங்களுக்கு மேலான வாக்குகளை பம்பரம் சின்னத்தில் தாருங்கள். உள்ளாட்சியில் நல்லாட்சி திறந்திட தளபதி ஸ்டாலின் அவருடைய நல்லாட்சி திட்டங்கள் கடைக்கோடி மக்களையும் வந்து சென்றடைந்திட உங்களது மேலான வாக்குகளை பம்பரம் சின்னத்தில் தாருங்கள். இதை உங்கள் மத்தியில் வீதி வீதியாக பம்பரம் சின்னத்தில் வாக்கு கேட்டு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் மனமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 41வது வேட்பாளர் திருமதி சங்கீதா அவர்கள் இரு இடங்கூட்டி வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார். மரவாதியர் பெரியவர்களே, நாளை மறுநாள் நீங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்லும் போது உங்களது மேலான வாக்குகளை பம்பரம் சின்னத்தில் சாருங்கள். இந்த 41வது வார்டு பகுதியின் முன்னேற்றத்திற்காக நாளும் உழைத்திடும் அன்பு சகோதரி சங்கீதா அவர்களுக்கு பம்பரம் சின்னத்தில் உங்களது மேலான வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.